நற்பவி 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 ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னாடுடைய சிவனையை போற்றி, என்னாட்டவர்க்கு மிறைவை போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாத்தா பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன். எல்லோரும் மின்பற்றிருப்பது இல்லாமல் வேறொன்றறியின் பராபரமே. இந்த நாள் இனி நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனி நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, உலுஃப் மேஜிக் பிகினோ, கணக்குமுட்டையர் மேஜிக் பிகினோ, பிரேம்சந்திர மீராஜன் மேஜிக் பிகினோ, மணி மேஜிக் பிகினோ. அதாவது ஏழரை சனி அப்படின்னாலே நிறைய பேர் பயந்துக்கிறீங்க. ஏழரை சனியில் வந்து சனி பகவான் வந்து நிறைய பேரை வந்து வாழ்க்கையில் உயர்த்தி இருக்கிறார். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு திருமணம் வந்து ஏழரை சனி காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும். அதுவும் ஏழரை சனி ஏழரை சனி அப்படின்னே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து திருமணமே வந்து ஏழரை சனியில் தான் நடந்திருக்கும். இப்போ இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் இந்த முழு வீடியோ. இது இருந்து லைஃப் டைம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு நபருக்கு வந்து மூணு சுத்து ஏழரை சனி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது 80+ அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மூன்று சுத்தம் பேர், சில பேர் பிறந்த உடனேயே ஏழரை சனியிலே பிறந்திருப்பாங்க. இப்போ ஏழரை சனியில் பிறந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படி கிடையாது. அந்த சனி எந்த இடத்துல இருக்காரு, எந்த வீட்டில் இருக்காரு, சில பேருக்கு வந்து சனி வந்து நன்மை செய்வார். இப்போ துலாம் அப்படின்னா சனி வந்து நன்மை செய்வார், ரிஷபம் அப்படின்னாலும் நன்மை செய்வார். இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அது எந்த லக்னம், எந்த ராசி, அதன் அடிப்படையில் இருக்கும். பொதுவாகவே சனியுடைய ராசிகளுக்கு வந்து அவர் ரொம்ப துன்பத்தை தரமாட்டார், அதையும் சொல்வது உண்டு. விதிவிலக்குகள் நிறைய இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் முதல்ல வந்து என்ன அப்படின்னா, நம்ம நேர்மையாக இருக்கணும். ஏன்னா சனி அப்படிங்கிறவர் நியாய தராசு. ஏழரை சனியில் தப்பு தண்டா அதிகமாக பண்ணக்கூடாது, பாவங்களே அதிகமாக பண்ணக்கூடாது, பொய் பித்தலாட்டங்கள் இருக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடாது. அதே போல் செய்யக்கூடியவை அப்படிங்கும்போது தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும், வழிபாட்டு முறைகளை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். நிறைய சித்தர்கள் ஆலயங்களுக்கு, சித்தர்கள் ஜீவசமாதிகளுக்கு, நிறைய வந்து சிவாலயங்களுக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாகவே வந்து ஏழரை சனினா பயப்படாதீங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, தற்பொழுது உங்களுக்கு ஏழரை சனி நடக்குதா, ஐயோ ஏழரை சனி வந்துடுச்சே அதாயிரமோ இதாயிரமோன்னு அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. சனி வந்து அதீத உழைப்பை வந்து செய்யக்கூடியவர்களுக்கு வந்து வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடைநிலை ஊழியர்கள் அனைவருமே சனியின் காரத்துவ நபர்கள் தான். ரோட்டில் இருக்கக்கூடியவர்கள், சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அன்றாடங்காட்சிகள், அதை மாதிரி கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே சனியின் காரத்துவத்தில் தான் வருவாங்க. ஒரு அம்மா ரோட்டில் வந்து பூ ஊத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சனியோட அம்சம்தான். ரோட்டு கடைகள் எல்லாமே சனியோட அம்சம்தான். ரோட்டு கடையில் வந்து தள்ளுவண்டி போட்டு ஒருத்தங்க இட்லி சுட்டு ஊத்துட்டு இருக்காங்க, தோசை சுட்டு விற்கிறாங்கன்னா அது சனியோட அம்சம்தான். பொதுவாகவே சனியின் வலிமை அதிகமாக இருக்கிறவங்க தான் வந்து ஹோட்டலே நடத்துவாங்க. ஹோட்டல் நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து இந்த சனியின் வலிமை, சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது கர்ம சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியது தான். யார் ஹோட்டல் வைப்பாங்கன்னு இருக்கு. யாரெல்லாம் வந்து சென்ற பிறவியில் நிறைய பேருக்கு உணவு கொடுக்கலைன்னா அவன்லாம் ஹோட்டல் தான் வைப்பான். ஏன்னா இந்த பிறவியில் அவனை நிறைய பேருக்கு உணவு கூட வைக்கிறாங்கல்ல. எதை நீ செய்யவில்லையோ அதை நீ செய்வதற்காக நீ பிறக்கின்றாய் அப்படிங்கிறது தானே அதில் கொடுக்கக்கூடியது. சனிக்கு வந்து தான தர்மங்கள் செய்வது ரொம்ப பிடிக்கும். அதுவும் உணவு தானம், அன்னதானம், நீர் தானம், இது மாதிரியான விஷயங்களை செய்தால் அது ரொம்ப பிடிக்கும். அப்போ குடை தானம் செய்ய வேண்டும், செருப்புகளை நிறைய தானம் செய்ய வேண்டும். உண்மையை சொல்ல போனால் நம்மளுடைய பாரத பூமி, அது வந்து இதிகாசங்களையும் புராணங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய பாரதத்தையே செருப்பு ஆட்சி பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு புரியுமா புரியலையான்னு தெரியல. மகாபாரதத்தில் சரி, ராமாயணத்திலையும் சரி, அந்த செருப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், காலணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமருடைய செருப்பு, ராமர் வனவாசத்தில் இருந்தப்போ வரதனால்
அந்த சிம்மாசனத்தில் செருப்பை வைத்துதான் ராமபுரன் ஆட்சி செய்வதாகத்தான் அவர் வந்து அவருடைய சேவகராக இருப்பார். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இது, செருப்புக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், சனிக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். சனியை நாம வந்து ஒரு துஷ்ட கிரகமாக பார்க்கவே கூடாது. சனியின் வந்து நாம வந்து ஒரு நல்ல கிரகமாகவும் அது நாயத்தராசாகவும் தான் பார்க்கணும். தப்பு செய்யறவங்க தான் பயப்படணும். மடியில் கையணும் தான் பயப்படுறது. உங்களுக்கு மடியிலேயே பயம் இல்லை என்ன, எதுவுமே கனமே இல்லை என்ன, பயமே இருக்காது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலலாம் வந்து ஏழரை சனி நடக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து சனி பகவானுக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு. அதே போல் தானங்களை அதிகமாக வழங்குது. என்ன மாதிரியான தானம் பண்ணணும், குடை தானம் பண்ணலாம். கருப்பு குடையை வந்து சாலையகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்றாடங்காட்சிகளுக்கு கொடுக்கலாம். ரோட்டில் வந்து தார் ரோடு போடுறவங்களுக்கு எல்லாமே உதவி செய்யலாம். பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே சனி பகவானின் காரகத்துவத்தில் உள்ளவங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த நீல கலரை யூனிஃபார்மாக இருக்கும். அது வந்து ரெண்டு காரகத்துவமாக வரும், ரெண்டு கிரகத்தோட அமைப்பாக வரும். செவ்வாய் சனி அந்த காரகத்துவமாகவும் சம்டைம்ஸ் வரும். ஏன்னா எந்திரத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஆயில்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஆயில்ஸ் எல்லாமே சனியோட அமைப்பு தான். இப்போ கோயில்களில் வந்து நிறைய தீபம் ஏற்ற வேண்டும். கோயில்களில் போய் வந்து நிறைய தீபங்கள் ஏற்ற வேண்டும். நாமாவளி பாராயணம்னு சொல்லுவாங்க, பகவானின் நாமத்தை சொல்லக்கூடியது. கலிகாலத்தில் வந்து நாமஸ்மரணம் என்று சொல்லப்படக்கூடிய பகவானின் நாமத்தை சொல்வதால் தான் கலிகாலத்தில் வந்து இருக்கிறதுலேயே மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாக அது வேலை செய்யும். நிறைய திருவாசகம் முற்றோதல் செய்வது, திருவாசகம் படிப்பது, கந்தசஷ்டி கவசம் படிப்பது, கந்தபுரு கவசம் படிக்கிறது, தன்முக கவசம் படிக்கிறது, வேல்மாறல் பதிகம் படிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்தால் இந்த ஏழரை சனியின் தாக்கத்தில் இருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அதே போல அடுத்தவர்களை வஞ்சம் வைத்து பழி வாங்கக்கூடிய விஷயத்தை செய்துவிடக்கூடாது. சனிக்கு வந்து இதெல்லாம் வந்து பிடிக்காத ஒன்று. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பொருளை பேசுறது இதெல்லாம் வந்து சனிக்கு பிடிக்காத விஷயம். அதே மாதிரி இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் எந்த உயிரையும் நாம் தீங்கு இழைத்துடக்கூடாது, எந்த உயிருக்கும் தீயதை செய்து விடக்கூடாது. முக்கியமாக வந்து ஒரு வீட்டில் ஒரு மூணு நாலு பேருக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு வைங்க, அப்போ எப்படி இருக்கும்? அப்போ அந்த நாலு பேருமே வந்து ஒழுங்காக எல்லாவற்றையும் சுறுசுறுப்புடன் செய்யணும். சனியோட கேரக்டரைசேஷனில் போர்ட்ஃபோலியோவில் ரெண்டு விதம் உண்டு. அவர் தான் கடின உழைப்புக்கும் பெயர் போனவர், சோம்பேறித்தனத்துக்கும் அவர் தான் பெயர் போனவர். ஏழரை சனி காலகட்டத்தில் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தால் நமக்கு தொழிலே மந்தமாயிரும், நம்மளும் மந்தமாயிருவோம். எந்திக்கிறது 10 மணிக்கு எந்திக்கிறது, 11 மணிக்கு எந்திக்கிறது காலையில், அப்புறமா வந்து 12 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றது, அப்புறம் மத்தியான சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட 12 மணிக்கு சாப்பிட்றது, இந்த நைட்டு ஃபுல்லாக முடிச்சு மொபைல் நோண்டிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது வந்து தவறான ஆட்டிடியூட். சனிக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த நெகட்டிவ் இம்பேலன்ஸான விஷயங்களை நீங்கள் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் அடிமேல் அடி கிடைக்கும், பிரச்சனை மேல் பிரச்சனை வரும். இப்போ வேலை இழப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆணவம் அதிகமாக இருந்தால், திமிர்த்தனம் அதிகமாக இருந்தால், அடுத்தவர்களை மதிக்காத குணம் இருந்ததுன்னா சனிக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவங்களெல்லாம் அவர் வந்து மட்டம் தட்டி அவங்கள வந்து கீழே உள்ள செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து விடுவார். எந்த உயிரையும் நாம் வந்து கேவலமாக பார்க்கக்கூடாது, அசிங்கமாக பார்க்கக்கூடாது. அந்த உயிரை வந்து வதைத்து நாம் ஆனந்தப்படக்கூடாது. இது மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தவறு. எனவே அதையெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும், அதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாகவே வந்து சனிக்கு வந்து நாம் அயராது உழைத்தால், தீவிரமாக உழைத்தால் கண்டிப்பாக நமக்கு நிறைய நன்மைகளை செய்வார். இந்த காலகட்டத்தில் வந்து தேனி குச்சனூர் இந்த ஆலயத்திற்கு எல்லாமே நீங்கள் செல்லலாம். திருநள்ளாறு கூட தாராளமாக செல்லலாம். அதே போல் திருக்கொல்லிக்காடு அங்கே சென்றால் அது பொங்கு சனியாக வேலை செய்யும். உங்களுக்கு ஏழரை சனியில் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டா தேர்ட் ரவுண்டான்னு முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏழரை சனி தான் வந்து கொஞ்சம் படுத்தும், அது வந்து கூட செகண்ட் ரவுண்டு வந்து நமக்கு பொங்கு சனியாக வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அவர் செயல்படுவார். மூணாவது ரவுண்டு வந்து மரண சனின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை அவர் கொடுப்பார். மரணம்தான் நடக்கும்ன்ட்டு இல்லை, மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் அவர் செய்வார். சில நேரம்
அதனால் வந்து அந்த காலகட்டம்லாம் வந்து யாருக்காவது மூணாவது ரவுண்டு நடக்குது அப்படின்னா அவங்களாம் வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும். மரண அவஸ்தை அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம படுத்தா தூங்குனா தூக்கத்திலே உயிர் போனது எப்படி போச்சுன்னே தெரியாதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சாவு தான் நல்ல சாவு. சாவுலேயே நல்ல சாவு கெட்ட சாவுலாம் இருக்குது. ரோட்டில் போய் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி அது வந்து பாடி நசுங்கி ஒரு பக்கம் டயரில் தலை கிடக்கிறதும் இன்னொரு பக்கம் முண்டமாக கிடக்கிறதும் அதெல்லாம் வந்து நல்ல சாவே கிடையாது. உண்மையிலே அது வந்து நிறைய பாவங்களை செய்திருந்தாலும் நிறைய கர்மாவை வாங்கியிருந்தாலும் அந்த மாதிரியான சாவெல்லாம் வரும். அல்லது வந்து ஆர்கன் டேமேஜ்னு சொல்லுவாங்க, கால் எடுத்துட்டாங்க, கை எடுத்துட்டாங்க, கிட்னியை ராவி போட்டாங்க, இப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எதனால தான்னா அதனால் அந்த உறுப்பு மூலமாக நீங்கள் எந்த உறுப்பு மூலமாக எந்த பாவத்தை செய்கிறீர்களோ அந்த உறுப்பு உங்களுக்கு அடுத்த கர்மாவில் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இந்த டயாலிசிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கர்மா சார்ந்த விஷயம்தான். சுகரில் வந்து கிட்னி எடுக்கிறது இல்லை வந்து பிபினால் அதிகமாகி சுட்டப்பாகி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள் வர்றது, கேன்சர் மாதிரியான நோயெல்லாம் வந்து கர்ம நோய் தான். கர்ம நோய்கள்ங்கிறது நிறைய இருக்குது. சின்ன வயசுலேயே சுகர் வர்றது எல்லாமே கர்ம நோய் தான், கர்மசார்ந்த விஷயம்தான். கர்மகாரன் சனீஸ்வர பகவான் தான் அதற்கு முழு முதல் அதிகாரி. அப்போ கர்மசார்ந்த விஷயங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எப்படி தெரியும்? வழிவகையாக அவர்கள் குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை சம்பாதிப்பார்கள், பாவத்தை சம்பாதிப்பார்கள். முக்கியமாக அதெல்லாம் ஏழரை சனியில் தான் அந்த தாக்கங்கள் வெளிப்படும். ஏழரை சனியில் அவன் கஷ்டப்படாமல் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நிறைய புண்ணியார்த்தமாவா இருக்கான், புண்ணியம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஏழரை சனியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான, ஏகப்பட்ட பாவத்தை பண்ணியிருக்கான், அதனால வட்டி முதலமா அவர் திருப்பி கொடுக்குறாருன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அதனால வந்து அந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில கூட நமக்கு புரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். பரிகாரங்கிறது நம்ம வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்களா செய்து கொண்டுகிட்டே இருந்தோம்னா முக்கியமா பொய் பேசக்கூடாது, முக்கியமாக புரட்டுத்தனம் இருக்கக்கூடாது, பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாகிட்டே தான் இருக்கும் அந்த ஏழரை சனி காலகட்டத்தில். ஆனாலும் அதையும் மீறி நாம் ஒழுங்காக வாக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சரியாக நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள முடியும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.